எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். விபர் ஆனந்த் இந்த ஒரு பேர் யூடியூப்லயோ இல்ல ட்விட்டர்லயோ மட்டும்தான் போய்கிட்டே இருந்து வேற எந்த அபிஷியல் நியூஸ் சேனல்ஸும் இதுவரைக்கும் விபர் ஆனந்துடைய பேரை சொன்னதே இல்லை. நேற்றுக்கு தான் முதல் முதல்ல விபர் ஆனந்துடைய பேர் ரிபப்ளிக் டிவியில் வந்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கலாம். அண்ட் சிபிஐ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும். அண்ட் வந்து ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் வந்து அடுத்தடுத்து சிபிஐக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, அந்த லெட்டர் என்ன அப்படிங்கிறதையும். அண்ட் வந்து முக்கியமாக சிவசேனா, ஸோ அதாவது மகாராஷ்டிரா சிஎம் உத்தவ் தாக்கரே அவர் இந்த சுஷாந்த் சிங்கோட கேஸில் வந்து அடுத்ததாட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ஒரு கேஸை மீன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அது என்ன அப்படிங்கிறதையும். அண்ட் வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு போக்சோ வந்து ஒரு ஆக்டரை வந்து மும்பையில் நேற்று வந்து போக்சோ சட்டத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பார்க்கறது முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இப்போ டாபிக்குள்ள போகலாம். ரிபப்ளிக் டிவி 3 SSRNs ஹேஸ் பீன் அரஸ்டட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து நேற்று வந்திருந்தது. 3 SSRNs யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சமீர் தாக்கர் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா சைலண்ட்டாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் போய்கிட்டே இருக்குது, பேக்ரவுண்டில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. SSRக்காக வந்து பேசுகிற ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து சமீர் தாக்கர் இவர் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்ட ஒரு நபர், ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாட்டு சுனைனா ஹோலி அப்படிங்கிற ஒரு விமன், அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவதாட்டு விபர் ஆனந்த், அட்வொகேட் விபர் ஆனந்த். இதுவரைக்கும் எந்த நியூஸ் சேனல்ஸும் விபர் ஆனந்துடைய பேரை எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணதில்லை. அண்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாகர்ல ஏதாவது நியூஸ்ல வேணாலும் தேடி பாருங்க, சும்மா கூகுளில் டைப் பண்ணி பாருங்க, ஆனந்த்னு தான் போட்டிருப்பாங்களே தவிர விபர் ஆனந்த்ன்னு கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க அஃபிஷியலான இடங்கள்ல. ஸோ விபர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு பேரை முத முதல்ல யூஸ் பண்ணது இந்த ஒரு ரிபப்ளிக் டிவி தான். ஸோ இவங்க மூணு பேரும் வந்து SSRNs அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் விபர் ஆனந்துடைய அப்பா, ஸோ விபர் ஆனந்த் இப்போவும் நல்லா தான் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்து டெய்லி அந்த ஒரு நபர் வந்து 60 வயசுக்கு மேலே அந்த மனுஷனுக்கு ஆச்சு. அவர் விபர் ஆனந்துக்காக டெய்லி லோக்கல் ட்ரெயினில் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணி வெறும் 5 நிமிஷம் தான் விபர் ஆனந்த் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். 5 நிமிஷம் பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டெய்லி வந்து அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து SSRNs எல்லாருக்குமே வந்து பிக் ஒரு தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. இவ்வளோ தூரம் வந்து என் பையனுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கூட்டமாக வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, இதுக்காக வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த அப்பா சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்ததான் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆளுக எல்லாருமே பிரதமர் மோடியாக இருக்கட்டும் இல்லை அமித்ஷாவாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரையும் டேக் பண்ணி SSRக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்கள வந்து டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மன் கி பாத் நிகழ்ச்சியில் வந்து அவர் பிரதமர் மோடி SSRஐ பற்றி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே நேற்று வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. நேற்று நிகழ்ச்சியும் நடந்தது, பட் வந்து SSRஐ பற்றி பிரதமர் மோடி எதுவுமே பேசலை அப்படிங்கிற வந்து சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் வந்து கண்டிப்பாக வந்து இப்போவும் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்புகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜஸ்டிஸ் வந்து வாங்கி தருவீங்க, சிபிஐ நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து பிரதமர் மோடி மேலே வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்ததாவது அவர் ஏதாவது வந்து வாயை திறப்பாரா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அண்ட் TRP ஸ்கேம், இந்த ஒரு TRP ஸ்கேம் வந்து பெரிய லெவலில் வந்து ரிபப்ளிக் டிவிக்கும் மும்பைக்கும் வந்து பெரிய லெவலில் போய்கிட்டே இருந்தது. அண்ட் இந்த TRP ஸ்கேமில் வந்து வேற நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து சிபிஐக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, சிபிஐலாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, வெளியே வந்ததுன்னா இன்னும் நிறைய சம்பவங்கள் இந்த TRP ஸ்கேமுக்குள்ளே இருக்கிற ஒரு காரணத்தினால இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பட் TRP ஸ்கேமில் ரிபப்ளிக் டிவியோட எந்த ஒரு பேரும் கிடையாது. அண்ட் சிபிஐ ஹைகோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க, உங்களுடைய எவிடென்சஸ் இன்ஃபோஸ் எல்லாமே வந்து நியூஸ் சேனல்ஸுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஹைகோர்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிபிஐ சொன்ன பதில் என்ன அப்படின்னா வந்து எங்கள்கிட்டருந்து எந்த ஒரு இன்ஃபோவும் வந்து வெளியே எந்த ஒரு மீடியாவுக்கும் போகலை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததான் என்னன்னா, உத்தவ் தாக்கரேவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது சிவசேனாவுடைய மீட்டிங் வந்து நேற்று நடந்தது. அந்த மீட்டிங்கில் சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட கேஸை பற்றி சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருந்தார். ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா வந்து பாலிவுட் வந்து ஹாலிவுட் அளவுக்கு வந்து பிரபலம் ஆகிக்கிட்டே வர்ற ஒரு காரணத்தினாலையும் வந்து அண்ட் வெளிநாடுகள்லேயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால அதை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தார். நேற்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து உத்தவ்
ஆதித்யா தாக்கரையும் அந்த என்னுடைய பையனான ஆதித்யா தாக்கரையும் இந்த ஒரு கேஸுக்குள்ள உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பிளேம் பண்ணி ட்விட்டர்லயும் அண்ட் சோசியல் மீடியாஸ்லயும் வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் கங்கனா ரனாவத் வந்து ஏகப்பட்ட ட்வீட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து பிளேம் பண்ற மாதிரி வந்து இவர் அதாவது சைலண்டா அவங்கள தாக்கி பார்க்க பேசுற மாதிரி கங்கனா ரனாவத்தின் பேரை சொல்லாம பட் வந்து அவங்க சொன்ன தகவல்களுக்கெல்லாம் வந்து இவர் ரிப்ளை கொடுக்குற மாதிரி வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து கங்கனாவுக்கு சம்மன் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, மும்பையை சேர்ந்த ஒரு டிவி ஆக்டர் அவர் வந்து போக்சோ சட்டத்துக்கு கீழே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து இது ஒரு சைல்டு அபியூசிங் அப்படிங்கிற இதை வந்து ஒரு பெரிய பிசினஸா அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து சர்ச் பண்றப்ப அவருடைய மொபைல் போன்ஸ் எல்லாம் வந்து கான்டாக்ட்லாம் எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 1000 மைனர்ஸோட கான்டாக்ட் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. பெரிய லெவல்ல இந்த ஒரு சம்பவத்தையே பண்ணியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து அதிகமான ஆளுங்களை இன்னும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.